சொல்ல தெரியல பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஃபீல் அப்படி வருது மேனேஜ்மென்ட் பண்ணது தே தவளை பார்த்தாரு ருத்ராஜ் கேக்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா நீங்க ஐ அம் ஃப்ரம் சென்னை சோ டெஃபினெட்லி CSK நாங்க நாட்டுக்காக உழைக்கிறோம்ல அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க டோனி தான் ஜெயிக்கணும் ஒரே ஜம்ப் அவசியம் இந்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தலைமை ஒன்று எடுத்துகிட்டு போகணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி சூப்பராக லாஸ்ட் மேட்ச் ஆட்டி கொடுத்து அதுக்கு நம்ம பெருமை தான் பண்ணுமே தவிர இது யாரும் ஃபீல் பண்ண அவசியம் கிடையாது சிஎஸ்கே தான் இனிக்குமே அது பேர் சப்போர்ட் அவங்களுக்கு தான் ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை இப்போது ஏதாவது மும்பை எடுத்துனா கூட ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டன் உங்களுக்கு இப்போது ரோஹித் சர்மா எடுத்துங்க விராட் கோலி எடுத்துங்க நிறைய கேப்டன்ஸ் இருப்பாங்க இது எல்லாமே உருவாக்கி கொடுத்தது யாருன்னா தோனி தான் நமக்கே இது நேரம் பண்ணமோ உண்மை ஏன்னா கிரிக்கெட் பொறுத்து பாலிடிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனு ஒரு நல்ல கீப்பர் நல்ல போலர் எல்லாருக்குமே தோனி எப்படி தட்டி கூட்டிட்டு போகிறா நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாருமே இல்லைப்பா நீ ஆடலப்பா நீ வேலை வெளியே போப்பா நீ அமுச்சுடுற காலத்தில் இவன் பண்ணுவான் எனக்கு சான்ஸ் கொடு பண்ணுவான் இவனுக்கு ஒரு எல்லாமே கொடுக்கணும் வாரலாம் இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு எவ்வளோ தட்டி கொடுத்து எத்தனை பேர் இருக்காது சிஎஸ்கே அவரே சொல்லிக்கார் நெக்ஸ்ட்டில் எல்லா டீம்லேயுமே எல்லாம் நிறைய நடந்திருக்கு நீங்கள் எப்படி உங்கள் டீமை இவ்வளோ வழியும் எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கணும் நம்ம டீமில் வந்து எல்லாமே செம்மையாக ஆடுறாங்களே அது எப்படி எல்லாமே நடத்துனா அதுவே என்னோடய சீக்ரெட்டு அது நேரத்தையும் சொல்லிட்டேன்னா அதில் இருக்குது அப்புறம் எனக்கு என்ன இருக்குது அந்த சீக்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு போகுது எங்கள் டீமில் இருக்க இதுதான் என்னோடய சீக்ரெட்டு இதை நான் பண்ணிட்டு போகிறேன் அதே நாளைக்கு வெளியே வெளிப்பட சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் சூப்பராக அந்த விஷயம் எல்லாமே பண்ணார் நம்ம எப்பயுமே தெரியும் டோனி வந்து எங்களுக்குமே சரி அவர் இன்னொரு எப்படி தெரியல எல்லாருக்குமே ஒரு மென்டார் தான் எல்லா விஷயத்துக்குமே இப்போ நம்ம அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு எப்படி பண்ணிட்டு போகணும் எப்படி எடுத்துக்கணும் அவர் மூலியமாக நம்ம எப்படி வழி எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஃப்யூச்சர் அது எல்லாமே நம்ம அவர் மூலியமாக நம்ம அதை எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகணும் ப்ரோ ஓகே தேங்க்ஸ் நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் நாங்கள் நாட்டுக்காக உழைக்கிறோம்ல அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டோனி தான் ஜெயிக்கணும் நிறைய பேர் அப்படி அப்படியே போட்டுருவாங்க நீங்கள் டஸ்ட்பின் வச்சுருந்து கீழே போடுறாங்க ஸோ அவங்க நீங்கள் சொல்ல முடியுமாக்கா அந்த மாதிரி சொல்ல முடியும் ஏன் நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் குடிக்கிறீங்க அது எங்கள் கிட்டே போடுங்க கீழே போடாதீங்க சுத்தமாக இருந்தால் தானே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுதான் நாங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது சொல்லிட்டு இருப்பாங்க கீழே போடுறதுனா எங்கே போடுறாங்க நாங்கள் சைக்கிள் யார் நாங்களா நான் நான் இந்த கம்பெனி எடுத்ததுலேருந்து பார்க்குறேன் அது மாதிரிலாம் யாரும் திட்ட மாட்டாங்க உங்களை திட்டினாலும் வாங்குவோம் நாங்கள் வாங்கிக்குவோம் நாங்கள் இந்த வேலை செய்யணும் இல்லை கம்மன் தான் போனோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வேலை வந்துடும் அது சேர்ந்து தான் ஆகணும் அந்த தொழில் நம்ம கிளீன் பண்ணுற வேலை நம்ம நாடு சென்னை சுத்தமாக இருக்கும் நம்ம அதனால தூய்மையான நகரம் நம்ம சுத்தமா இந்த நாடு எப்படி இருக்கும் சரிக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டா சென்னை எப்படி இருக்கும் ரொம்ப க்ளீனா இருக்காது நாத்து அடிக்கும் சுத்தமா இருக்காது ஒரு நாள் ஒரு நாள் அப்படி வரலனா அப்படி குப்பியா இருக்கும் அப்படி இல்லைனா ஆள் போட்டுருவாங்க எங்களுக்கு பதில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் நாளைக்கு எங்களால் வர முடியாது உடம்பு சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாரி ஆள் வர வைப்பாங்க வர வச்சு நாளைக்கு அவங்க க்ளீன் பண்ணுவாங்க எங்களுக்கு பதில் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்தியா கோசம் அவர் விளையாடுறாருல அதனால பிடிக்கும் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பட்டு தோனியை இருக்கிறப்ப தான் நான் கிரிக்கெட் அதிகமாக பார்த்தேன் தோனி இல்லைங்கிறப்ப எனக்கு வந்து சிஎஸ்ஏ பார்க்குறதுக்கு ரொம்ப அது சொல்ல தெரியல பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஃபீல் அப்படி வருது தோனி சொல்ல முடியல பட் ஐ வெரி ஃபீல் நத் ஐ என்ன சொல்கிறது தெரியலங்க அவர் இல்லாத அவ்வளோ வருத்தமாக இருக்குது இல்லைன்னு நினச்சா கூட ஃபீல்னால் அது எப்படி இந்த ஃபீலை பகிர்றதுன்னு தெரியல பட் டிக்கெட்டு கிடைக்கல அதனால நான் அப்படி ஒன்றுட்டுருக்கேன்
சிஎஸ்கேக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா தலை டோனி இந்த வாட்டி லாஸ்ட் இறங்க போறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தலையை பார்க்குற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். சிஎஸ்கே தான் கண்டிப்பாக. I don't know, CSK is an emotion. I am from Chennai, so definitely CSK. So kandipa CSK da indha match win panna podu. So adha bro ennoda aasiyum motta Chennai makkal CSK fans oda aasiyum bro avladha. Thala Dhoni vandha adoda captaincy vandha Rudra kitta kuduthu adha pathi enna nenikireenga bro? Dhoni ye portha varaikku eppovume ilam thalamurai ki vaaippu kudukkanum da bro avaroda aasa. So andha paanila varungala generation makkalukku avaru oru vaaippu kuduthirukkaru. So naanga ellarume adha varaverukrom bro kandipa. Support me CSK da na. ஏன் டோனியோட உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் மேட்ச் நம்ம தலையோடது. நம்ம செவனில் பார்த்த மாதிரி அதே ஸ்டைல் ஹேர் ஸ்டைலோட இப்போ அதே மாதிரி தலை வந்திருக்கிறது எங்களுக்கு செம்ம தரிசனம். அந்த ஹாப்பினஸோட பார்க்குறோம். எவ்வளோ டீசெண்டாக நம்ம மும்பை இந்தியன்ஸை நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கே எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே எவ்வளோ அந்த இந்த டீம் லீடிங் மேனேஜ்மெண்ட்டு அது எல்லாமே பக்காவாக அவங்க பண்ணதுக்கும் நம்ம பண்ணதுக்கு எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அழக தலை ருத்ராஜ் கேக்வாத் தான் மெதுவாக அழகாக சொன்னார் மேனேஜ்மெண்ட் பண்ணது தே தலை பார்த்தாரு. ருத்ராஜ் கேக்வாத் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்கள் தலை இருக்க வரையும் எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவர் போகிறோம் எங்கள் இருக்க ஜடேஜா இருக்காரு ரகேனா இருக்காரு தலை இருக்காருங்க அது போகிற எங்களுக்கு வேறு எதுவுமே அவர் பார்த்துப்பாரு நான் நின்று கை காமிச்சா போகிறேன் அவர் சொல்கிறத நான் செஞ்சுட்டு போயிடுவேன்ட்டு சூப்பராக பண்ணாங்கண்ணா இது. அதுக்கே சிஎஸ்கேக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. இதனால தான் எங்கள் சிஎஸ்கேக்கு இவ்வளோ ஃபேன்ஸு இவ்வளோ ஃபேன் கிளப்பு அது உங்கள் தலை ஒத்துருக்க மட்டும்தான். சிஎஸ்கே வாந்த மேட்ச் நாங்கள் எதாவது இன்னும் இந்த மேட்ச்சு பக்காவாக உங்களுக்கே தெரியும். எங்களோட சப்போர்ட் வந்து என்றைக்குமே சிஎஸ்கேக்கு தான் ப்ரோ. வந்து அதாவது மண்ணின் மைந்தர்கள் அவங்க இன்னைக்கு வந்து பிரபலம் ஒரு மாதிரி இந்த சீசனே தகர்க்க போகிறாங்க. இந்த சீசன் வந்து ரொம்ப வித்தியாசமான சீசன். எல்லா வாட்டியும் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஆள் வந்து இன்னொரு பெரிய டீமோட பெரிய ஆளோட மோதுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி அப்படிலாம் கிடையாது. இந்த வாட்டி இது ஒரு மிக்ஸ்டு டீமு ஆனால் தலையோட ப்ரெசன்ஸில் இந்த டீம் வேறு லெவலில் இருக்கும். இந்த வாட்டியும் சிஎஸ்கே தான் சீசன் அடிக்க போகுது. உத்ராஜ் இல்லை தலை எப்படியும் நம்ம சிஎஸ்கேல தான் இருக்க போகிறோம் எங்கேயும் போக போகிறல மென்டாராக பண்ண போகிறாரு. இதுக்கு மாதிரி டீமில் இருந்து பண்ணார் இப்போ பின்னாடி இருந்து மென்டராக போகிறோம். இப்போ நம்ம ஒருத்தங்க இருக்கணும்னா ஒரு டீமில் எல்லாமே ஒரே வயசில் இருக்க முடியாது தலைவர். 43 வயசில் ஒருத்தர் ஆடுறானா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம இருக்க உங்களுக்கு தெரியும் ஹெல்த் இதில் நம்ம இருக்க முடியுமா அவர் வயசில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியுமா. அவர் அந்த மேனேஜ்மெண்ட்டை பண்ணதே பெரிய விஷயம். தலை இல்லைனாலுமே மென்டராக இருந்து வழி நடத்துவார் அதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு பின்னாடி. யங்ஸ்டர் ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம ஒரு லீட் பண்ணுறோம். இப்போ நம்மளே இப்போ பாலிடிக்ஸ் பேசுறேன்னு நம்ம நினச்சி வேணா அடுத்த தளபதி வராது நம்ம அத்தை அது அடுத்த டாப்பிக்கு. இப்போ இதுக்கே எவ்வளோ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ப்ரோ அவ்வளோதான். இந்த டீம் வந்து இப்போது மேக்ஸிமம் ஒருத்தர் நம்பியே இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஒரு சில பேரால அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தோனிம்பாங்க எல்லாரும் தோனி தோனின்னு. பட் அது தோனி மட்டும் கிடையாது அது அந்த எல்லாரும் சேர்ந்தால் தான் அந்த ஒரு தோனி ஆகுறது. அதனால தான் தலை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் போகிற டைமில் அவர் வந்து மற்றவங்கள வச்சு இந்த டீம் அழகு பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் இதை பண்ணியிருக்காரு. இதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தலை வந்து ஒரு தரிசனம் பண்ண மாதிரி தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதை. சிஎஸ்கே விசில் போலே. இப்போ மேட்ச் வேணாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசைடாக வந்தோம் ப்ரோ. அப்படின்னு டிக்கெட் கிடைக்காம இந்த மாதிரி 2000 டிக்கெட்டை 15,000 விற்கிறாங்க அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. கோலியாக மட்டும்தான் வந்தேன் கோலியை பார்க்க நினச்சேன் பார்க்க முடியல. UK to watch this match. It was a really good match and thank you for the experience. Chennai Super Kings. Bro, the season Virat Kohli made acha madam bro cup adi mudiyum. Virat Kohli ah idu ena 2016 la Kohli oda form vandutaar na kandipa indha vaati cup confirm. Ena paathina batting nalla kadaparaiya irukku. Line 6 varaikum nalla kadaparaiya irukku. Ana bowling konjam loose ah irukku. Ana correct ah ஏன்னா ஒரு மேஜிக் நடந்தால் கண்டிப்பாக டைட்டில். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னையோட பார்த்தீங்கன்னா கோலி ஃபார்மில் சென்னைக்கே ஃபாதர்னு பார்த்தா கோலி தான். ஏன்னா சென்னையோட நிறைய மேட்ச் 50 எல்லாமே அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் எல்லா விக்கெட் விடும் போது கோலி நின்று செஞ்சுரி வரும் கன்ஃபார்ம் பார்த்தோம். ஆனால் விக்கெட்டு வந்து போச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேட்சை போய் நேரில் பார்க்கலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆனால் டிக்கெட் கிடைக்கல. எனக்கு ஒருத்தம் தோனி இருந்து பெங்களூர் கப் அடிச்சா எனக்கு பெருமை வருது. இப்போ அர்த்தம் இப்போ வந்து இவனா கேப்டனாக இருந்து கப் அடிச்சா ஒரு மாதிரியாக இருக்குல்ல தோனி கேப்டனாக இருந்து அப்போ இந்த சீசன் வந்து விராட் கோலியை அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்லேருந்து அவர் நீக்க போகிறான்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்களே இந்த சீசன் அவர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது நிறைய ரன் அடிக்க. அதனால் பெங்களூர் கப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது நம்பி. ஏன்னா 16 வருஷமாக அந்த நம்பிக்கை தான் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்க நினைக்கும். இந்த வருஷம் கப்பு கன்ஃபார்ம். ஓகே சார். ஹம் லோக் யூபி சே ஆயே யூபி சே
बेंगलोर से। हाँ, आरसीबी को हमेशा सपोर्ट करते रहे, अभी भी करेंगे। और जैसे अभी वुमेन जीती है, अभी कोहली की बारी है, सो आरसीबी आरसीबी। वुमेन जीत गए, आप कैसे आज का आपका परफॉर्मेंस कैसा रहेगा? आज का जीतेंगे ऑब्वियसली, या बट धोनी फील्ड में है तो मेरे लिए हमेशा वही कैप्टन रहेगा। तो आरसीबी का तो ऑब्वियसली डुप्लेसी है कैप्टन, और विराट कोहली को लुक फॉरवर्ड करते हैं हम लोग मैच हमेशा देखने के लिए। तो होपफुली आज भी आरसीबी जीतेगी और इस सीज़न में अच्छा करेगी। पूरी टीम के ऊपर कॉन्फिडेंस है। सिराज ओके पेस हो रहा है। सर हाय Audio Jungle.